அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வேரியன் ட்ரில்லிங் இன் பிசிஓஸ், நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கு வந்துட்டு முட்டைப்பையில் ஓட்டை போடுற ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பண்ணலாமா, இதை எப்படி பண்ணுறாங்க, இதனால் என்ன யூஸ் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். இந்த ஒவ்வொரு ட்ரில்லிங் அப்படின்றது ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டின் பிசிஓஸ், அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக பிசிஓஸில் சரி செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது எப்படி பண்ணுறோம், இது எதனால் பண்ணுறோம், இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் முன்னாடி சொல்லியிருக்கேங்க. ஸோ இம்பேலன்ஸ் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த நீர்க்கட்டியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவரிஸில் போய் ஓட்டைகள் போடுறது மூலமாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு டு சம் எக்ஸ்டெண்ட் குறையுது. அதனால் அவங்க ரெகுலராக மென்சுரேஷன் ஆகிறாங்க. அண்ட் சிலர் வந்து இந்த ட்ரில்லிங் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்க கன்சியூவும் ஆயிருக்காங்க. இந்த சர்ஜிக்கல் மெத்தடை வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிளான ஒரு இன்வேசிவான மெத்தடு. இதில் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்து இந்த இதை பண்ணுறோம். லேப்ரோஸ்கோப்பி அப்படின் போது உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ ஹீ ஹோல் சர்ஜரி. அதாவது ரொம்ப மினிமமாக போயிட்டு அதை ஆர்கன்ஸை உள்ளே போய் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வந்துடுவோம். வேறு எந்த ஆர்கன்ஸுக்கும் டேமேஜ் இல்லாமல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சர்ஜரி தான். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிளிகஸில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போடுவாங்க. அண்டு ரைட் சைடோ இல்லாட்டி லெஃப்ட் சைடோ இன்னொரு இடத்துல ஓட்டை போடுவாங்க. அது ரைட் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் போர்ட் வந்து அம்பிளிகஸில் போட்டு அதன் மூலமாக ஒரு டியூப் இன்செர்ட் பண்ணி அதன் மூலமாக கேமரா வந்து உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து அதன் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேஸ் வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸையும் வந்துட்டு நம்மளுக்கு நன்றாக எடுத்து காமிக்கும். உள்ளே போய் நம்ம ஈஸியாக வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த சைடு போர்ட் மூலமாக வந்துட்டு ஓவரிஸை அந்த பிடிக்கக்கூடிய அந்த போர்செப்ஸை வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே இன்ஃபர்டிலிட்டி அதுக்காக லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, மற்ற எல்லா ஆர்கன்ஸான லிவர் எப்படி இருக்குது, ஸ்ப்ளீன் எப்படி இருக்குது, மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அண்டு கீழே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்றது வரும்போது வந்துட்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு சைடில் உள்ள ரெண்டு கருக்குழாய்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த கருக்குழாயில் ஏதாவது புண்ணு ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கா, இல்லை வேறு சாக்லேட் கட்டியிருக்கா, இல்லை வேறு ஏதாவது கட்டியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஓவரிஸ் அந்த முட்டைப்பை அப்படின்றதுக்கு வரும்போது இந்த நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைப்பைகள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் இட் வில் பி இன் பேர்லி ஒயிட் இன் கலர், அதாவது வெண்மையான ஒரு கலரில் ரொம்ப பெருசாக இருக்கும் வால்யூம். அதில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மெயினான அந்த கேமரா மூலமாக அதை பார்த்துட்டு சைடு போர்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு நாலு ஓட்டைகள் வந்துட்டு ஓவரிஸில் போடுவோம். ஸோ அந்த திக்காக இருக்கிற அந்த கேப்சூல்ஸ் வந்து இந்த ஓட்டைகள் போடும்போது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனது இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நம்ம லேப்ரோஸ்கோப்பிக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத பார்க்கும்போது டியூப்ஸ் வந்து திறந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் சேர்ந்தே நாங்கள் பார்த்துருவோம். அதை வந்துட்டு குரோமோ பெர்டியூபேஷன் அப்படின்ற ஒரு டையை வந்து இன்செர்ட் பண்ணி அந்த டை வந்து அந்த கருக்குழாய் வழியாக கரெக்டாக வெளியே வருதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். இதுதானே இந்த ஓவரின் ட்ரில்லிங் அப்படின்ற ஒரு சர்ஜரி. இந்த சர்ஜரி பண்ணி நம்ம கிளினிக்கில் நிறைய பேர் வந்துட்டு வித்தின் 2 to 3 மினிட்ஸில் அவங்களாவே கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ இது எளிமையாக அண்ட் ஈஸி மெத்தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரின் ட்ரில்லிங் பண்ண எல்லாருமே வந்துட்டு கன்சீவ் ஆயிடுவாங்களா, இது வந்து பண்ணிட்டா இந்த நீர்க்கட்டியை வந்துட்டு சரி பண்ணிட்டா அப்போ திருப்பி வராதில்ல அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கும். பட் இது கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. இது ஒரு சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவ்வளோதானே தவிர, இது ஒன்று மட்டுமே கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. ஏன்னா நீர்க்கட்டி அப்படின்றத உடச்சி விட்டாலுமே திருப்பி வித்தின் 4 to 5 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு திரும்பவும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் க்யூர் இல்லை, பட் இட் வில் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி. மேலும் இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.